அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது ஆஃப் ஷோர் சேஃப்டி, ஆயில் அண்ட் கேஸ் சேஃப்டியில் வந்து பார்ட் டூவாக வந்து இதை நம்ம பார்க்க போகிறோம். இதை பற்றி நமக்கு சொல்ல போகிறவர் திரு தருண்குமார். தருண்குமார் திருச்சி என்ஐடியில் எம்டெக் சேஃப்டி படித்தவர். ஆஃப் ஷோரில் கிட்டத்தட்ட 12 வருஷத்துக்கு மேலே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, டோட்டலாக 15 வருஷத்துக்கு மேலே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அவர் வந்து இதை இந்த சப்ஜெக்டை பற்றி சொல்லும்போது ரொம்ப மனமோந்து அவர் வந்து இந்த பதிவு பண்ணுறதுக்காக ஒத்துக்கிட்டாரு. அவருக்கு நம்முடைய நன்றிகள். வாங்க வீடியோக்கு போகலாம். குட் மார்னிங், வணக்கம். நான் தருண்குமார் பேசுகிறேன். ஆயில் அண்ட் கேஸ் சேஃப்டி பார்ட் ஒன்ல வந்து மிஸ்டர் ரபிகலி வந்து அப்ஸ்ட்ரீம் மிட்ஸ்ட்ரீம் டவுன் ஸ்ட்ரீமை பற்றி தெளிவாக சொல்லியிருப்பார். ஒரு ஒரு ஸ்ட்ரீம்லேயும் என்ன மாதிரியான ஆக்டிவிட்டி இருக்குது, வாட் ஆர் த எக்ஸாம்பிள்ஸ், மிட் ஸ்ட்ரீமில் எப்படி ஜாயின் பண்ணுறது, டவுன் ஸ்ட்ரீமில் எப்படி ஜாயின் பண்ணுறது, சேஃப்டி இன்ஜினியராக எப்படி ஒர்க் பண்ணுறது, வாட் ஆர் த டிஃபிகல்ட்டிஸ், வாட் ஆர் த ஹசார்ட்ஸுங்கிறது வந்து தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். நம்ம இன்றைக்கி ஆயில் அண்ட் கேஸ் சேஃப்டி பார்ட் டூவில் வந்து ஆஃப் ஷோர் ட்ரில்லிங் சேஃப்டியை பற்றி பார்க்கலாம். ஒரு சேஃப்டி இன்ஜினியராக நம்ம வந்து ஒரு ட்ரில்லிங் இண்டஸ்ட்ரியில் எப்படி வந்து கெரியரை ஸ்டார்ட் பண்ணலாம், நம்ம எப்படி ஜாயின் பண்ணுறது, அதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன, அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, என்ன மாதிரியான ஹசார்ட்ஸ் இருக்கும், லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும், நம்ம இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். முன்னமே சொன்ன மாதிரி அப்ஸ்ட்ரீமில் வந்து இந்த எக்ஸ்ப்ளோரேஷன், ட்ரில்லிங் அண்ட் ப்ரொடக்ஷன் எல்லாமே வந்து த்ரூ ட்ரில்லிங் ரிக் தான் வந்து பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அப்போது 2 types ஆஃப் ட்ரில்லிங் ரிக்ஸ் அவைலபிள், லேண்ட் ரிக், ஆஃப் ஷோர் ரிக். ஆஃப் ஷோரில் பார்த்தீங்கன்னா 3 types ஆஃப் ரிக்கு வந்து அவங்க வந்து மெயின்லி யூஸ் பண்ணுறாங்க. டிபெண்ட்ஸ் ஆன் த வாட்டர் டெப்த், ஜேக்கப் ரிக்ஸ், செமி சப்மர்சிபிள் ரிக் அண்ட் ட்ரில் ஷிப். இந்த மாதிரி 3 வகையான ரிக்கை வந்து ப்ரைமர்லி அவங்க வந்து ட்ரில்லிங்க்கு யூஸ் பண்ணுறாங்க. ஜேக்கப் ரிக் பார்த்தீங்கன்னா 150 to 300 meters ஆர் 250 meters வரைக்கும் அவங்க வந்து ஜேக்கப் ரிக் யூஸ் பண்ணலாம். அடுத்து வந்து ஃப்ளோட்டர்ஸ்னு சொல்லுவாங்க, ஃப்ளோட்டர்ஸ் வந்து செமி சப் அண்டு ட்ரில் ஷிப் வந்து ஃப்ளோட்டர்ஸ்னு சொல்லுவாங்க. டீப் வாட்டர் அண்ட் அல்ட்ரா டீப் வாட்டரில் வந்து இந்த செமி சப் அண்ட் ட்ரில் ஷிப்பை வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ வந்து கெட்டிங் இன் டு ஆஃப் ஷோர் ட்ரில்லிங் சேஃப்டி, ஜேக்கப் ரிக் ஆர் செமி சப்மர்சிபிள் ரிக் ஆர் ட்ரில் ஷிப் எல்லாமே வந்து ஒரு சேலஞ்சிங்கான ஜாப் தான். ஒர்க்கிங் இன் ஆஃப் ஷோர் ரிக்கில் வந்து இட்ஸ் அ சேலஞ்சிங் ஜாப். கெட்டிங் இன் டு ட்ரில்லிங் இண்டஸ்ட்ரி அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்பெஷலி வந்து ஆஃப் ஷோர். ஆஃப் ஷோரில் வந்து ஸ்பெஷலி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேசிக் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ஜினியரிங் கிராஜுவேஷன் வந்து பேசிக் குவாலிஃபிகேஷனாக வச்சுருக்குறாங்க. ப்ரிஃபர்டு வந்து மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், கெமிக்கல் அப்படின்னு. ஏன் அப்படின்னா அந்த 3 streams இருக்கிறவங்களும் தே கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஈஸிலி அண்ட் யூனோ என்ன சொல்கிறது, ஒரு மெக்கானிக்கல் மூமெண்ட்டு, ஒரு ஆப்ரேஷனை வந்து ஒரு பம்பு அப்படியே ரன் பண்ணது, பம்போட மெக்கானிசம் என்ன, ஆப்ரேஷன் இது என்ன, ப்ரொசீஜர் என்ன, ஒரு பம்பு ஷாஃப்ட்டு, இதை ஒரு இன்ஜினை ட்ரைவ் பண்ணுறது எப்படி, இதெல்லாம் வந்து ஈஸியாக அவங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க. பட் நவடேஸ் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தவங்களும் வர்றாங்க, பட் வித் எக்ஸ்பீரியன்ஸ். அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன் என்னென்னு வேணும்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நெபோஸ் ஐஜிசி வேணும், இன்டர்நேஷ்னல் ஜென்ரல் சர்டிஃபிகேட் வந்து இப்போ எல்லா கம்பெனிலையும் வந்து அதை ஒரு மேண்டட்ரி குவாலிஃபிகேஷன் மாதிரி ஆக்கிட்டாங்க. கண்டிப்பாக அது இருந்தால் தான் வந்து நீங்கள் இன்டர்வியூக்கே வர முடியுங்கிற மாதிரி ஒரு நிலைமை இருக்குது. ப்ளஸ் வந்து IWCF இல்லைனா வெல் கேப் அப்படிங்கிற ஒரு வெல் ட்ரைனிங் வந்து அடிஷ்னலாக தெரிஞ்சிருக்கணும். இது வந்து ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் கோர்ஸு. சேஃப்டிக்கு வந்து முன்னாக்க ஒரு 5 years முன்பு வந்து இந்த மாதிரி ரெக்குயர்மெண்ட் இல்லை, பட் ஆனால் இப்போ வர நிறைய கம்பெனிகளில் வந்து இஸ் ஒன் ஆஃப் த ரெக்குயர்மெண்ட். IWCF அண்ட் வெல் கேப் ட்ரைனிங் வந்து ஒரு Level 2 சர்டிஃபிகேட்டாவது இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க எவ்ரி ஒன் இஸ் ட்ரில்லிங் கம்பெனியில் வந்து எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. எக்ஸ்பீரியன்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஆஃப் ஷோரில் வர்றதுக்கு மினிமம் 3 to 5 years எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ட்ரில்லிங்கில் இருக்கணும். ஆஃப் ஷோர் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக இருக்கணும், இருந்தால் மட்டும்தான் உங்களை வந்து ஆஃப் ஷோர் ட்ரில்லிங் இண்டஸ்ட்ரியில் வந்து எடுப்பாங்க. இப்போ நீங்கள் வந்து செமி சப் அண்ட் ட்ரில் ஷிப் போகிறீங்கன்னா அதோட ரெக்குயர்மெண்ட்டு, அதோட க்ரைட்டீரியா வந்து இன்னும் கொஞ்சம் ஹையாகவே இருக்கும். அவங்க வந்து ஜேக்கப் லெவல் நாள் வேலை பார்த்துருக்குறீங்க, உங்களோட ஆஃப் ஷோர் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, என்ன மாதிரியான எமர்ஜென்சியெலாம் நீங்கள் அட்டன் பண்ணியிருக்கிறீங்க, அந்த மாதிரியான இதெல்லாம் வந்து அந்த இன்டர்வியூவில் கேட்பாங்க.
அது இல்லாமல் ட்ரைனிங் ரெக்குயர்மெண்ட்டு கொஞ்சம் நிறையா இருக்குது. ட்ரைனிங் ரெக்குயர்மெண்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து எல்லாத்துக்குமே இருக்குது. ஆன்ஷோர், அதாவது ஆஃப்ஷோரில் ஒர்க் பண்ணுற எல்லா இண்டிவிஜுவல் பர்சனுக்குமே இருக்குது, இன்க்ளூடிங் லேபர்லேருந்து சீனியர் வரைக்கும் இந்த மாதிரியான ட்ரைனிங் அட்டன் பண்ணணும். ட்ரைனிங் பார்த்தீங்கன்னா டூ டைப் ஆஃப் ட்ரைனிங்கை நம்ம வந்து சொல்லலாம். ஒன்று வந்து மேண்டட்ரி ட்ரைனிங், இன்னொன்று வந்து காம்பிடென்சி ட்ரைனிங். மேண்டட்ரி ட்ரைனிங் பார்த்தீங்கன்னா HTS அவேர்னஸ்ஸு, ப்ரீத்திங் அப்பரேட்டஸ்ஸு, அப்புறம் பேசிக் ஃபயர் ஃபைட்டிங்கு, ஃபஸ்ட் எய்ட் ட்ரைனிங்கு, இது வந்து மேண்டட்ரியில் வரும். இது வந்து போத் ஆன்ஷோர் ஆஃப்ஷோருக்கு நம்ம சொல்லிக்கலாம். ப்ளஸ் வந்து ஆஃப்ஷோருக்கு ஸ்பெஷலாக என்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா ஹெலிகாப்டர் அண்டர் வாட்டர் எஸ்கேப் ட்ரைனிங் ஹியூவர்ட்னு சொல்லுவாங்க, அது சீ சர்வைவல், அடிஷ்னல் சீ சர்வைவல் கோர்ஸ் வேணும். அப்புறம் இதை வந்து ஒரு காம்பினேஷனாக வந்து போசிட்னு சொல்லுவாங்க, பேசிக் ஆஃப்ஷோர் சேஃப்டி இண்டக்ஷன் அண்டு எமர்ஜென்சி ட்ரைனிங் அப்படின்னு சொல்கிற ஒரு போசிட். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேக்கேஜாக இருக்கும், ஒரு மினிமம் 5 days ட்ரைனிங். இது இதில் வந்து உங்களுக்கு எல்லா விதமான டீட்டெயில் ட்ரைனிங்கும் கொடுப்பாங்க, 4 years இதோட வேலிடிட்டி. இந்த எல்லா கோர்ஸுமே பார்த்திங்கன்னா ஒப்பிட்டோ அப்ரூவ்டாக இருக்கும் ஆஃப்ஷோர் பெட்ரோலியம் இண்டஸ்ட்ரி ட்ரைனிங் ஆர்கனைசேஷன். இப்போது ஆஃப்ஷோரில் வந்து நீங்கள் வந்து ஒர்க் பண்ணும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிறீங்க, ஆனால் ட்ரில்லிங்கில் இல்லை, நான் வந்து ஷிப்யார்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, ஒரு பார்ஜ் ஆப்ரேஷன் இருக்குது, தோஸ் ஹூ ஆர் ஒர்க்கிங் இன் பார்ஜ் ஆப்ரேஷன் லைக் சப்சி வெசல் FPSO சொல்லுவாங்க, ஃப்ளோட்டிங் ப்ரொடக்ஷன் ஸ்டோரேஜ் ஆஃப்லோடிங் வெசல்னு சொல்லுவாங்க, சைஸ்மிக் வெசல் சொல்லுவாங்க. இதிலெல்லாம் தோஸ் ஹூ ஆர் ஒர்க்கிங் அவங்க வந்து தே கேன் கெட் அ ஈஸிலி லிட்டில் பிட் ஆடட் அட்வான்டேஜ், தே கேன் கெட் இன் டு த ஆஃப்ஷோர் ட்ரில்லிங் சேஃப்டியாக வர்றதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது, பாசிபிலிட்டி நிறைய இருக்குது. ப்ளஸ் அது இல்லாமல் தோஸ் ஆர் ஒர்க்கிங் இன் ஆயில் ஃபீல்டு சர்வீஸ் கம்பெனின்னு நிறைய இருக்குது. ஒரு ட்ரில்லிங் இருக்குது வந்து ரன் பண்ணணுன்னா தெட் நீட் அ லாட் ஆஃப் ஆயில் ஃபீல்டு சர்வீஸ் கம்பெனி, சர்வீஸ் கம்பெனி ஆப்ரேஷன் இருக்குது, சிமெண்டிங், வயர்லைன், மட் லாகிங், ட்ரில்லிங் ஃப்ளூயிடு, ஒரு கேசிங், டியூப்ல ரன்னிங்கு, ஃப்ளேரிங் ஆப்ரேஷனு, வெல் டெஸ்டிங்கு, இதெல்லாம் வந்து டைப் ஆஃப் ஆயில் ஃபீல்டு சர்வீஸ் கம்பெனி. ஸோ இதில் ஒர்க் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஆடட் அட்வான்டேஜ் இந்த மாதிரி ட்ரில்லிங் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வர்றதுக்கு. அதில் முக்கியமாக ஒரு முக்கியமான கம்பெனிகள் பார்த்திங்கன்னா ஹலிபட்டன், வெதர்ஃபோர்டு, ஸ்லம்பர்ஜர், பேக்கர் ஹியூஸ், NOV இந்த மாதிரி கம்பெனியில் வேலை பார்த்துருந்தாங்கன்னா அவங்க வந்து ஈஸியாக ரிக்கு வர்றதுக்கு இட் வில் பி ஆடட் அட்வான்டேஜ். நீங்கள் வந்து ரிக்கில் வந்து கான்ட்ராக்டர் சைடாக வரலாம், இன்னொன்று வந்து கிளைண்ட் சைடாக வரலாம். கிளைண்ட் சைடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க தான் அந்த ஆப்ரேட்டர்னு சொல்லுவாங்க. ஸோ போனீங்கன்னா உங்களோட ஒரு ரெக்குயர்மெண்ட்டும் ஹையாக இருக்கும், சேம் டைம்ஸ் உங்களோட பேக்கேஜும் ஹையாக இருக்கும். இதே கான்ட்ராக்டர் சைடு, ரிக் சைடில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்குள்ள பேக்கேஜ் தான் இருக்கும் கண்டிப்பாக. ஆனால் பேக்கேஜில் நல்ல வித்தியாசங்கள் இருக்கும். நம்ம வந்து ஒரு ரிக்கில் வந்து நம்ம வந்து ஒரு சப்போர்ட் டீமில் தான் இருக்கும். ரிக்கில் பார்த்தீங்கன்னா 4 விதமான டீம் இருக்கும். ஒன்று வந்து ட்ரில்லிங் டீம்னு சொல்லுவாங்க, இன்னொன்று வந்து மரைன் டீம் சொல்லுவாங்க, இன்னொன்று வந்து மெயின்டெனன்ஸ் டீம் சொல்லுவாங்க, இன்னொன்று வந்து சப்போர்ட் டீம். இந்த சப்போர்ட் டீமில் தான் வந்து மெடிக்கு, ரேடியோ ஆப்ரேட்டரு, சேஃப்டி இவங்கெல்லாம் வருவாங்க. ஸோ நம்ம வந்து சப்போர்ட் டீமில் தான் இருக்கிறோம். சேஃப்டி ஆன் ட்ரில்லிங் ரிக்ஸ் வாட் யூனிட் டு நோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும். ஒரு சேஃப்டி ஆஃபீஸராக ஒரு ரிக்கில் நம்ம ஒர்க் பண்ணுறோம், எய்தர் கான்ட்ராக்டர் சைடு ஒரு ஆப்ரேட்டர் சைடு அப்படின்னாலுமே நமக்கு வந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும். என்னென்ன மாதிரியான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலி வந்து ஒரு எமர்ஜென்சியை பற்றின டீட்டெயிலாம் தெரிஞ்சிருக்கணும். என்ன மாதிரியான எமர்ஜென்சி வரும், வாட் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் எமர்ஜென்சி, அதுக்கு என்ன மாதிரியை நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது, அப்புறம் எக்யூப்மெண்ட்ஸ், சேஃப்டி எக்யூப்மெண்ட்ஸ், சேஃப்டி கிரிட்டிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ், லைஃப் சேவிங் எக்யூப்மெண்ட்ஸ், இதை பற்றின ஒரு நாலேஜ் அவேர்னஸ் எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். ப்ளஸ் வந்து ஒரு ஸ்டாண்டர்ட்ஸ், ஒரு மினிமம் செட் ஆஃப் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குது, அதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். நம்ம அதை பார்க்கலாம். ட்ரில்லிங் இண்டஸ்ட்ரினாலே, ட்ரில்லிங் இண்டஸ்ட்ரி இஸ் அ ரைஃப் வித் பொட்டன்ஷியல் ஃபார் ஆக்சிடென்ட்ஸ். இன்ஃபேக்ட் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஹசார்டஸ் ஆக்குபேஷன் அரவுண்ட் இன் வேர்ல்டு வைடாக வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஹசார்டஸ் ஜாப்புங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒர்க்கிங் இன் ட்ரில்லிங் ரிக்ஸ், தட் டூ ஆஃப்ஷோர் ரிக். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்ஷோர் வந்து இஸ் அ கம்ப்ளீட் ஸ்டீல் ஸ்ட்ரக்சர், அன்லஸ் லேண்ட் ரிக் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்ஷோர் வந்து இஸ் அ கம்ப்ளீட் ஸ்டீல் ஸ்ட்ரக்சர். ஒருத்தர் வந்து நடந்து போகிறாரு, சும்மா சின்னதாக ஒரு ஸ்லிப் ஆகி ட்ரிப் ஆகி விழுகிறார் அப்படின்னாலே மினிமம் ஒரு ஃபஸ்ட் எய்ட் கேஸ்லேருந்து ஒரு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் ஆகிற வரைக்கும் வாய்ப்புகள் இருக்குது. வி எக்ஸ்பீரியன்ஸ் லாட் ஆஃப் இன்சிடென்ட்ஸ், லாட் ஆஃப் ஆக்சிடென்ட்ஸ்
வி எக்ஸ்பீரியன்ஸ் லாட் ஆஃப் ஆக்சிடென்ட்ஸ் ஃபார் ஸ்மால் மிஸ்டேக். நான் ஒர்க் ரிலேட்டட், ஒர்க் ரிலேட்டட், இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து கம்பேர்ட் டு ஆன்ஷோர் வந்து ஆஃப்ஷோர் வந்து ஜாஸ்தி இருக்கும். அண்ட் அதோட இது பார்த்திங்கன்னா சிவியரிட்டி பார்த்திங்கன்னா ஜாஸ்தி ஆகிடும். கீழே விழுகிறாரு, முழங்கால் அடிபடுதுன்னா அது வந்து இட் பிகம் ஃப்ரம் ஃபஸ்ட் எய்ட்லேருந்து மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் கேஸ் வரைக்கும் ஆகும். ஆனால் ஆன்ஷோரில் அப்படி தேவையில்லை. ஏன்னா மோஸ்ட்லி வந்து ஒரு ஒர்க்கிங் ஏரியா பார்த்திங்கன்னா ஒரு 70-80% பார்த்திங்கன்னா எல்லாமே சாண்ட் ஏரியாவில் தான் ஒர்க் பண்ணுவாங்க. ஆஃப்ஷோரில் வந்து ஸ்ட்ரக்சுரல் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. நிறைய ஃபேட்டல் இன்ஜுரிஸ், நிறைய ஆக்சிடென்ட்ஸ் இது வந்து ஸ்ட்ரக்சுரல் ஃபெயிலியரெல்லாம் இருக்குது. முக்கியமான என்னென்ன இதை பற்றி நீங்கள் நம்ம தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, ப்ளோ அவுட்டுங்கிறது வந்து அன்கண்ட்ரோல்டு வெல் கொலாப்ஸ் ஆகிடுச்சுன்னா ப்ளோ அவுட் ஆகிறது வாய்ப்பு இருக்குது. ப்ளோ அவுட் ஆயிடுச்சுனாலே ஹைட்ரோ கார்பன் H2S ரிலீஸு கண்டிப்பாக நடக்கும். அல்டிமேட்லி இட் காஸ் ஃபயர் அண்டு எக்ஸ்ப்ளோஷன். இது வந்து அப்படி கண்டினியூஸாக எல்லாம் செயின் ரியாக்ஷன் மாதிரி நடக்கும். அப்புறம் வந்து ட்ராப் ஆப்ஜெக்ட் ஹஸார்ட், முக்கியமான ஒரு ஹஸார்டு வந்து ட்ராப் ஆப்ஜெக்ட் ஹஸார்ட், ஃபால் ஹஸார்ட், ஒர்க்கிங் ஓவர் போர்டு, மேன் ரைடிங் ஆப்ரேஷன், இதெல்லாமே வந்து ரொம்ப கிரிட்டிக்கலான ஆக்டிவிட்டீஸ். அது இல்லாமல் ஸ்ட்ரக்சுரல் ஃபெயிலியர்னு பார்த்தீங்கன்னா இன்டெக்ரிட்டி ஆஃப் ஜேக்கப் லெக்ஸ். இந்த ஜேக்கப் லெக்கில் வந்து இந்த லெக் வந்து கொலாப்ஸ் ஆகிறது வாய்ப்பு இருக்குது. இதே வந்து ட்ரில் ஷிப்பில் வந்து இல்லைனா செமிசப்பில் வந்து அதோட ஃப்ளோட்டிங் பயன்சிங் சிஸ்டம் இல்லைனா வந்து லோடு வந்து இம்பேலன்ஸாக இருந்துச்சுன்னா இட் மே அஃபெக்ட் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த வெசல் ஆப்ரேஷன் வெசல். எக்ஸ்ட்ரீம் வெதர் கண்டிஷன் அனதர் ரீசன். ரிஸ்க் இன் ட்ரில்லிங் ஆப்ரேஷன் பார்த்திங்கன்னா, நம்ம வந்து எல்லாமே வி ஆர் கோயிங் ஒர்க் வித் எ ஹெவி மிஷினரி. ட்ரில்லிங் ரிக் எல்லாமே வந்து ஹெவி மிஷினரி, ஹெவி டூல்ஸ் அண்ட் ஹெவி எக்யூப்மெண்ட்ஸ் தான். வெரி ஹை ப்ரெஷர், வெரி ஹை டெம்பரேச்சரில் இட் இஸ் ஆப்ரேட்டிங். கெமிக்கல் ஹஸார்ட், ஹஸார்டஸ் மெட்டீரியல்ஸ் வந்து ஆல்வேஸ் ப்ரெசன்ஸ். கெமிக்கல் பார்த்திங்கன்னா மோர் தென் 100 டைப் ஆஃப் கெமிக்கல்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இன் லிக்விட் ஃபார்ம் அண்ட் சாலிட் ஃபார்மில் யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் டிரான்ஸ்போர்டேஷன் ஹஸார்ட், டிரான்ஸ்போர்டேஷனில் பார்த்திங்கன்னா ஹெலிகாப்டர் இட் செல்ஃப் இஸ் எ மேஜர் ஹஸார்ட்னு சொல்லலாம். ஏன்னா மெனி ஹெலிகாப்டர் பீங் க்ரஷ்ட், பீங் கொலாப்ஸ் ஆன் ரிக் சைட்லேயே விழுந்திருக்கு, இல்லைனா வந்து கடலில் விழுந்திருக்கு. ஸோ அதுக்காக தான் நமக்கு அண்டர் வாட்டர் எஸ்கேப் ட்ரைனிங்லாம் கொடுக்குறாங்க. ஏன்னா சாப்பர்லேருந்து ஹெலிகாப்டர் வந்து கடலில் விழுகுது அப்படின்னாலே இம்மிடியட்டாக வந்து அது கேப்சைஸ் ஆகிடும். ஏன் அப்படின்னா வெயிட் வந்து இந்த ரோட்டார் வெயிட் வந்து மேலே தானே இருக்கும். அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக அது வந்து கேப்சைஸ் ஆகும். அதுக்காக தான் அண்டர் வாட்டர் எஸ்கேப், ஹெலிகாப்டர் அண்டர் வாட்டர் எஸ்கேப் ட்ரைனிங் அவங்க தர்றது. எக்ஸ்ட்ரீம் வெதர் கண்டிஷன் இருக்கும் பார்த்திங்கன்னா, எக்ஸ்ட்ரீம் மாய்ச்சர், எக்ஸ்ட்ரீம் ஹியூமிடிட்டி, எக்ஸ்ட்ரீம் விண்ட் இருக்கும், எக்ஸ்ட்ரீம் ஹாட் இருக்கும். இந்த மாதிரி நிறைய எக்ஸ்ட்ரீம் வெதர் கண்டிஷன்ஸ் நீங்கள் என்கவுண்டர் பண்ணலாம். ப்ராப்ளம்ஸ் ரிலேட்டட் ஹோல் கண்டிஷன் பார்த்திங்கன்னா, இது காமன் தான், ஆன்ஷோர்லேயும் ஆஃப்ஷோர்லேயும் காமன் தான். ப்ளோ அவுட்டு, கேஸ் ரிலீஸு, இதெல்லாம் வந்து அங்கேயும் இருக்கும் இங்கேயும் இருக்கும். மெனி எமர்ஜென்சி சுச்சுவேஷன் அக்கர் இன் ஆஃப்ஷோர். ஆன்ஷோர்லேயும் இருக்குது, பட் என்ன ஆஃப்ஷோரில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அடிஷ்னலாக இருக்கும். டைப் ஆஃப் எமர்ஜென்சி சுச்சுவேஷன் இன் ஆஃப்ஷோர் ரிக், எமர்ஜென்சி இன் ஆன்ஷோர் ஆஃப்ஷோர் பார்த்திங்கன்னா வித்தியாசமாக இருக்கும். ஏன்னா ஒரு மெடிக்கல் கேஸ் ஆகுது அப்படின்னா நீங்கள் வந்து ஆன்ஷோரில் ஒரு மெடிக்கல் கேஸுக்கும் ஆஃப்ஷோரில் ஒரு மெடிக்கல் கேஸுக்கும் பயங்கர வித்தியாசம் இருக்குது. சம்படி இன்ஜூர்ட் அப்படின்னா அவனை வந்து இம்மிடியட்டாக அவனை வந்து மெடிவேக் பண்ணணும், ஒரு ஹாஸ்பிட்டல் நியர்பை ஹாஸ்பிட்டல் கொண்டு போகணும், இல்லை நியர்பை ஒரு கிளினிக் கொண்டு போய் காமிக்கணும் அப்படின்னா ஆன்ஷோர்னால் ஒரு ஆம்புலன்ஸில் டக்குன்னு கொண்டு போயிடலாம். ஆஃப்ஷோர்னால் தட் இஸ் நாட் பாசிபிள் ஜஸ்ட் லைக் தட். மெடிவேக் சாப்பர் கூப்பிடணும், ஏர் ஆம்புலன்ஸை கூப்பிடணும், அவங்களுக்கு ரெக்வஸ்ட் பண்ணி அவங்க அப்ரூவ் பண்ணி அவங்க வரணும், அப்புறம்தான் அவங்க கொண்டு போகணும். அது வரத்துக்கு போகிறதுக்கான சாப்பர் லேண்டிங்க்கு வந்து ப்ராப்பரான ஒரு ஆம்பியன்ட் அட்மாஸ்பியர் வேணும். ஒரு ஆஃப்ஷோரில் வந்து சாப்பர் லேண்ட் ஆகணும் அப்படின்னா புவர் விசிபிலிட்டி இருந்தால் சாப்பரால் வர முடியாது. மற்றபடி ஹை விண்ட் இருந்தால் கூட வந்துடும், ரெயின் இருந்தாலும் சாப்பர் வந்துடும். பட் ஆனால் புவர் விசிபிலிட்டி, ஃபாகு இந்த மாதிரி இருந்துச்சுன்னா சாண்ட்ஸ்ட்ரோம் கடலில் கடை இதில் மட்டும்தான் சாண்ட்ஸ்ட்ரோம் வராது, லேண்டில் மட்டும், கடல்லையும் வந்து அதோட எஃபெக்ட் இருக்கும். ஸோ புவர் விசிபிலிட்டி இருக்கும், ஃபாக். மற்றபடி ஹை விண்ட் இருந்தால் கூட வந்துடும், ரெயின் இருந்தாலும் சாப்பர் வந்துடும்.
அப்புறம் புவர் விசிபிலிட்டி, ஃபாக் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா சாண்ட்ஸ்ட்ரோம் கடலில் கடை இதில் மட்டும்தான் சாண்ட்ஸ்ட்ரோம் வராது, லேண்டில் மட்டும், கடல்லையும் வந்து அதோட எஃபெக்ட் இருக்கும். ஸோ புவர் விசிபிலிட்டி இருக்கும், ஃபாக் இருக்கும், அந்த மாதிரி டைத்தில் வந்து நம்ம சாப்பர் வராது. அப்போ இட் வில் பி வெரி கிரிட்டிக்கல். ஒரு சின்ன இன்சிடெண்ட்டு, ஒரு சின்ன ஒரு மெடிக்கல் கேஸ், இட் மே லீட் டு ஃபெட்டாலிட்டி ஆல்சோ, இட் மே லீட் டு எல்டிஏ, அப் டு எல்டிஏ ஆல்சோ இட் மே லீட். ஸோ வெரி வெரி சென்சிட்டிவான பிளேஸ். ஃபயர் அண்ட் எக்ஸ்ப்ளோஷன், கொலிஷன் ஆர் ரிக் ஸ்ட்ரக்சர் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஜேக்கப் சொன்னோமா, ஜேக்கப்பில் வந்து மூணு லெக் இருக்கும் பார்த்தீங்களா, ஒரு லெக் வந்து பஞ்ச் த்ரூ ஆகும். இஃப் சீபெட் வந்து ஒரு பேலன்ஸாக இல்லை, ஒரு ப்ராப்பராக ஸ்டேபிளாக இல்லை அப்படின்னா இட் மே கெட் பஞ்ச் த்ரூ. அப்போ ரிக் வந்து கொலாப்ஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அந்த ரிக் வந்து கொலாப்ஸ் ஆனிச்சுன்னா அல்டிமேட்லி நம்ம வந்து ட்ரில் பண்ணிகிட்ருக்கோம், அது வந்து கொலாப்ஸ் ஆகும், அப்போ அங்கேயும் ப்ளோ அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒன் ரியாக்ஷன் இட் வில் காஸ் அ லைக் எ டொமினோஸ் எஃபெக்ட், இட் மே காஸ் அ அடிஷ்னல் சீரியஸ் கேட்டஸ்ட்ராஃபிக் இன்சிடெண்ட். ஹெலிகாப்டர் கிராஷ் நிறைய நடந்திருக்கு, வேர்ல்டு வைடாக வந்து நிறைய நடந்திருக்கு. இதில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா காம்பினேஷன் ஆஃப் மென்ஷன்ட் ஐட்டம்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காம்பினேஷன் ஆஃப் எஃபெக்ட் இருக்கும், ஆயில் ஸ்பில் ஆகும், ஃபயர் ஆகும், ப்ளோட் ஆகும். ஸோ நிறைய சீக்வன்ஸ், நிறைய ஆக்சிடென்ட்ஸ் வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. எமர்ஜென்சி சுச்சுவேஷன் பார்த்தோம் இல்லைங்களா, இதுக்கு வந்து நம்ம வந்து ரெடியாக இருக்கணும். வி நீட் டு ஃபேஸ் த எனி சார்ட் ஆஃப் எமர்ஜென்சி சுச்சுவேஷன். அதுக்கு தான் வந்து கண்டினியூஸ் ட்ரில் நம்ம பண்ணுறோம். ஹெச்2எஸ் ட்ரில், ஃபயர் ட்ரில், மேனோவர் போட் ட்ரில், கன்ஃபைன் ஸ்பேஸ் ட்ரில், ஹெலிகாப்டர் கிராஷினுரிய ட்ரில், லைஃப் போட் லான்ச் ட்ரில், பிளாக் அவுட் ட்ரில், வெல் கண்ட்ரோல் ட்ரில், இது எல்லாமே வந்து ஒரு சேஃப்டி ஆஃபீஸர் தான் வந்து ஒரு ஃபோக்கல் பாயிண்ட். ட்ரில்லை வந்து இனிஷியேட் பண்ணணும், ரிப்போர்ட் ரெடி பண்ணணும், அப்சர்வேஷன் பண்ணணும், அவங்களுக்கு வந்து கரெக்டிவ் ஆக்ஷன் பண்ணணும், ஏதாவது ஃபால்ட் இருக்குன்னா அதை கண்டுபிடிக்கணும். ஸோ வந்து சேஃப்டி இன்ஜினியர் இன் ஆன் ஆஃப் ஷூருக்கு வந்து ஒரு ப்ராட் நாலேஜ் இருக்கணும், எல்லா ஆப்ரேஷனை பற்றின எல்லா ஒரு நாலேஜ் இருந்துக்கணும், எல்லா எமர்ஜென்சியை பற்றின ஒரு நாலேஜ் இருந்துருக்கணும், முக்கியமாக போல்டாக இருக்கணும். ஏன்னா வந்து மெனி சுச்சுவேஷனில் வி ஆர் வித் ஃப்ரண்ட் லைனாக கூட இருக்கலாம், நம்ம வந்து ஒரு ஃப்ரண்ட் லைனாக இருப்போம். மெயின் டீம் வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சு அப்படின்னா வி ஆர் த ஒன் நீட் டு கோ அட்வைஸ். நம்ம சேஃப்டி இன்ஜினியர் வந்து நீட் டு பி அவேர் ஆஃப் ஆல் கைண்ட் ஆஃப் ப்ரொசீஜர்ஸ். அந்த ஹசார்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ரிகில் ஆஃப் ஷோர் ரிகில் வந்து ஏ டு ஜெட் யூ கேன் மென்ஷன் எனி, யூ கேன் நேம் இட் எனி டைப் ஆஃப் ஹசார்ட். எல்லா ஹசார்டும் ஆஃப் ஷோர் ரிகில் நீங்கள் பார்க்கலாம். ஒரு நார்மலான ஒரு கெமிக்கல்லேருந்து, ஒரு ரேடியோ ஆக்டிவ்லேருந்து, எக்ஸ்ப்ளோசிவ்லேருந்து, ஒரு வெஹிக்கிள் கொலாப்ஸ்லேருந்து, ஹெலிகாப்டர் கிளாஸ்லேருந்து, டெம்பரேச்சர், எர்கனாமிக் ஸ்ட்ரெஸ், எலக்ட்ரிக்கல் ரேடியேஷன், வைப்ரேஷன், எல்லாமே நீங்கள் வந்து ஆஃப் ஷோர் ரிகில் பார்க்கலாம். நீங்கள் சம்டைம்ஸ் வந்து ரிக் ட்ரில் பண்ணும்போது இந்த ஸ்பட்டிங் பண்ணுவாங்க, ரிக் ஹோல் ரிக்கே வந்து அப்படியே ஷேக் ஆகும், தூங்கவே முடியாது, கண்டிப்பாக தூங்க முடியாது. அப்புறம் ஹை ப்ரெஷரில் பம்ப் ஒர்க் ஆகும் புரியுதுங்களா. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஹை ப்ரெஷரில் பம்ப் ஒர்க் ஆகும் போது என்டையர் அக்காமடேஷன் வந்து வைப்ரேஷன் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க, இட் பி வெரி டிஃபிகல்ட். ஸோ என்னென்னலாம் நம்ம அவேர் இருக்கணும், நம்ம எதை பற்றிலாம் அப்டேட்டாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேஷன் பில், முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேஷன் பில்னு சொல்லுவாங்க. ஸ்டேஷன் பில்னால் ஒருத்தரோட ப்ரொசீஜர், ஒருவரோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி ப்ரொசீஜர் இருக்கும். அந்த ப்ரொசீஜர் வந்து ஹெச்2எஸ்ல என்ன மாதிரியான ப்ரொசீஜர், ஃபயர்னால் என்ன மாதிரியான ப்ரொசீஜர், எவாக்குவேஷன் என்ன மாதிரியான ப்ரொசீஜர், இது எல்லாமே வந்து ஸ்டேஷன் பில்ல இருக்கணும். இதை பற்றின நம்ம அப்டேட் நமக்கு கண்டிப்பாக இருக்கணும். ஒரு சின்ன மிஸ்டேக்னாலும் நம்மளை கேட்பாங்க, வாட் இஸ் ஹீஸ் ரோல், வாட் ஹீ சப்போஸ் டு டூ அப்படின்னு நம்மளை கேட்பாங்க. நம்ம வந்து கண்டிப்பாக மனப்பாடமாக நமக்கு வந்து ஒரு நமக்கு நான் கண்டிப்பான ஒரு டீப் நாலேஜ் அதில் இருக்கணும், அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். அப்போ இஆர்டி டீம் யாரெல்லாம் வந்து ஆன் டியூட்டியில் யார், இஆர்டி டீம் ஆஃப் டியூட்டியில் யார், இஆர்டி டீம், இதெல்லாம் நம்ம அப்டேட்டாக இருக்கணும், நம்ம தான் அப்டேட் பண்ணி வைக்கணும். ஹெட் கவுண்டிங் ப்ரொசீஜர் எப்படி பண்ண போகிறோம், எமர்ஜென்சி எக்யூப்மெண்ட் லே அவுட் என்னென்ன இருக்குது, ஃபஸ்ட் எய்ட் எக்யூப்மெண்ட்டு, இப்போ ஃபஸ்ட் எய்ட் எக்யூப்மெண்ட்டோட ஸ்டேட்டஸ் என்ன, ஃபயர் ஃபைட்டிங்கோட இது என்ன, லைஃப் சேவிங் எக்யூப்மெண்ட், சி சர்வியல் எக்யூப்மெண்ட், வெல் கண்ட்ரோல் எக்யூப்மெண்ட், ரெஸ்கியூ எக்யூப்மெண்ட், ஃபயர் அண்ட் கேஸ் டிடெக்ஷன் அண்ட் அலாரம் சிஸ்டம், ஏர்லூப் சிஸ்டம், இது எல்லாமே நம்ம வந்து அப் டு டேட்டாக இருக்கணும். ப்ளஸ் வந்து நிறைய ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குது, அதுலேயும் நமக்கு ஒரு நாலேஜ் வேணும். பார்த்திங்கன்னா ஒரு ஆடிட் வராங்க அப்படின்னா ஒருத்தவங்க வந்து ஒரு பாயிண்ட்டை ரைஸ் பண்ணுறாங்கன்னா நமக்கு அந்த பாயிண்ட்டை பற்றின ஒரு டீட்டெயில் வந்து தெரிஞ்சிருக்கணும். ஓ இது இல்லை, ஆஸ் பர் ஸ்டாண்டர்ட் வந்து இட் இஸ் நாட் மென்ஷன், இட்ஸ் ஓன்லி ஆப்ஷனல், இட் இஸ் மேண்டட்டரி அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும்.
அப்போ ஏபிஎன் ஸ்டாண்டர்ட் ஏபிஐ ஸ்டாண்டர்ட்னு சொல்லுவாங்க, அமெரிக்கன் பெட்ரோலியம் ஆஃப் இன்ஸ்டியூட். அதில் வந்து அமெரிக்கன் பெட்ரோலியம் இன்ஸ்டியூட்டில் வந்து நிறைய ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குது, ஆஃப் ஷோர் பற்றின ஸ்டாண்டர்ட்ஸு, சேஃப்டி பற்றின, பர்டிகுலர்லி சேஃப்டிக்காக நிறைய ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குது. ஒரு ஒரு சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸும் நம்ம வந்து ஒரு மினிமம் அவேர்னஸ் இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து இந்த மாதிரியான ஆடிட் இன்ஸ்பெக்ஷன் இதெல்லாம் வந்து நம்ம கம்ப்ளைண்ட்ஸ் பண்ண முடியும், நம்ம வந்து நம்மளை வந்து நம்ம அப்டேட் பண்ண முடியும். சோலாஸ் இருக்குது, சேஃப்டி ஆஃப் லைஃப் அட் சி இருக்குது, மார்போல் கன்வென்ஷன் இருக்குது, இதெல்லாம் வந்து ஒரு டீட்டெயில் கண்டிப்பாக நாலேஜ் தெரிஞ்சிருக்கணும். மோடு கோட், மொபைல் ஆஃப் ஷோர் டில்லிங் யூனிட், அதை பற்றின தெரிஞ்சு டீட்டெயில் தெரிஞ்சிருக்கணும். இன்டர்நேஷ்னல் சேஃப்டி மேனேஜ்மெண்ட், அதை பற்றின ஒரு அவேர்னஸ் இருக்கணும் நமக்கு. ஸோ இந்த மாதிரியான ஸ்டாண்டர்ட்ஸை பற்றின ஒரு நாலேஜ் இருந்துச்சுன்னா வி கேன் ஃபேஸ் எனி டைப் ஆஃப் ஆடிட் அண்ட் இன்ஸ்பெக்ஷன். லைஃப் அண்ட் ஆஃப் ஷோர்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து ஒரு கன்ஃபைன்டு லைஃப் தான், ஒரு ஃப்ரீயான லைஃப் இருக்காது. ஆஃபீஸு, சைட்டு, ஒர்க் எல்லாமே ஒரே இடத்துல தான் இருக்கும் உங்களுக்கு. அப்புறம் வந்து ரூம் வந்து ரொம்ப சின்னதாக தான் இருக்கும், காம்பேக்டாக இருக்கும், சம்டைம்ஸ் ஷேரிங் பெட்டாக கூட இருக்கலாம், பங்கர் பெட் தான் நார்மலி இருக்கும். 12 to 12 நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 12 hours டியூட்டி டைம், நார்மலாக வந்து 12 hours டியூட்டி டைம் இருக்கும். பட் ஆனால் 24 hours ஆன் காலில் இருக்கணும் நம்ம கண்டிப்பாக. எனி நைட்டு மிட் நைட்லேயும் என்ன சின்ன ப்ராப்ளம் ஆனாலும் நம்மளை தான் கூப்பிடுவாங்க, ஒருத்தருக்கு அடிபட்டுருச்சு, ஒன்று உளுந்துருச்சு, எதானாலும் நீ வந்து பாரு, நீ வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணு கண்டிப்பாக. இப்போ நம்ம போய் தான் ஆகணும். அப்புறம் பார்த்திங்கன்னா எவ்ரிடே சர்வீஸ் கம்பெனியோட விசிட் இருப்பாங்க, மேனேஜ்மெண்ட் விசிட்டு, கிளைண்ட் சைட்லேருந்து வருவாங்க, அப்புறம் நம்மளோட மேனேஜ்மெண்ட் சைட்லேருந்து விசிட் வருவாங்க. ஸோ எவ்ரிடே வி கேன் எக்ஸ்பெக்ட் சம் விசிட்டர்ஸ் வருவாங்க. மீட்டிங் இருக்கும், மீட்டிங் வந்து ஏகப்பட்ட மீட்டிங் இருக்கும். அப்புறம் ஆடிட், இன்ஸ்பெக்ஷன் எல்லாமே நம்ம தான் ஃபோக்கல் பாயிண்ட்டு. சேஃப்டி வந்து ஒரு ரிக்கில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ரிக் சேஃப்டி என்ஜினியர் ஆர் அட்வைசர் சொல்லுவாங்க, இல்லைன்னா ஆர்எஸ்டிசி ரிக் சேஃப்டி அண்ட் ட்ரைனிங் கோஆர்டினேட்டர் சொல்லுவாங்க, இல்லைனா டில்லிங் ஹெச்சிசி என்ஜினியர். வேரியஸ் நேம்ஸ் இருக்குது, ஒரு ஒரு கம்பெனிலையும் ஒரு ஒரு மாதிரி பேர் சொல்லுவாங்க. சேலரி பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா $5,000 to $6,000 ஐ மீன் பர் மந்த்லி. டே ரேட்டுன்னு இருக்காது, ஒரு சில கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா டே ரேட் இருக்கும், பர் டே வந்து $550 தருவாங்க. அது வந்து உங்களோட 28 ரொட்டேஷனும் சேர்த்து கொடுப்பாங்க. $550 $750 வரைக்கும் ஒரு சேஃப்டி இன்ஜினியருக்கு வந்து நார்மலான ஒரு பேக்கேஜ், நார்மலான ஒரு ஜேக்கப் இருக்குல்ல. இதே நீங்கள் வந்து செமி சப் இல்லைனா வந்து ஆஃப் ஷோ இது டில் ஷிப் போனீங்கன்னா உங்களோட சேலரி பேக்கேஜ் வந்து அபவுட் $8,000 to $10,000 வரைக்கும் இருக்கும். ஸோ நம்ம வந்து மோர் விஜிலண்ட்டாக இருக்கணும். 28 days வந்து நமக்கு வந்து அது எதுக்காக 28 days ரெஸ்ட் கொடுக்குறாங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும். 28 days வந்து ரியலி ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும், ஹைலி ஃபோக்கஸ்டாக இருக்கணும், மோர் விஜிலண்ட்டாக இருக்கணும். அதுக்காக தான் வந்து நம்ம வந்து ஒரு அலர்ட்டாகவே இருக்கும், ஒரு ஒரு காமாக ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்க முடியாது. ஸோ அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக தான் நமக்கு வந்து ஒரு 28 days வந்து நமக்கு வந்து ரெஸ்ட் கொடுக்குறாங்க, ப்ளஸ் வந்து ஃப்ரெஷ்ஷான ஒரு அட்மாஸ்பியரில் இருக்கிறதுக்காக. எனி டவுட் இருந்துச்சுன்னா கீழே கொஷின் அண்ட் இதில் போடுங்க, நம்ம வந்து ஆன்சர் பண்ணலாம். தேங்க்யூ.